பல்லடம் என்றார் சாலையில் திருவோரக் கடைகளை அகற்ற முயன்ற நகராட்சி அதிகாரிகள். எதிர்ப்பு தெரிவித்து சாலையோர வியாபாரிகள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தால் பரபரப்பு. பல்லடம் நகராட்சிக்குட்பட்ட என்றார் சாலை பகுதியில் 100க்கும் மேற்பட்ட கடைகள் அமைந்துள்ளன. பொதுமக்கள் அதிகம் கூடும் இப்பகுதியில் 50க்கும் மேற்பட்டோருக்கு தள்ளுவண்டி கடைகள் அமைத்துக் கொள்ள நகராட்சி சார்பில் திருவோர வியாபாரிகள் அடையாள அட்டையும் அவர்களின் வண்டிகளை நிறுத்த பாதுகாப்பு அறைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று மாலை திடீரென வந்த நகராட்சி அதிகாரிகள் பூக்கடை, பழக்கடை, கீரை விற்பனை செய்த திருவோர வியாபாரிகளின் கடைகளை அகற்ற முயன்றனர். நகராட்சி சார்பில் தள்ளுவண்டி மற்றும் அடையாள அட்டைகளை வழங்கிவிட்டு கடை போடுவதற்கு அனுமதிக்காதது ஏன் என நகராட்சி அதிகாரியுடன் சாலையோர வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கடைகளை அகற்றியே ஆகஸ்ட் வேண்டும் என நகராட்சி அதிகாரிகள் தெரிவித்ததால் ஆத்திரம் அடைந்த வியாபாரிகள் என்ஜிஆர் சாலையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பல்லடம் காவல் ஆய்வாளர் தலைமையிலான போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட வியாபாரியிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். எங்களால் வேறு எங்கும் சென்று வியாபாரம் செய்ய முடியாது எனவும், நகராட்சி சார்பில் கொடுக்கப்பட்ட தள்ளு வண்டிகளை வைத்துதான் நாங்கள் வியாபாரம் செய்கிறோம் எனவும், எங்களால் பொதுமக்களுக்கு எந்த தொந்தரவும் ஏற்படுவதில்லை எனவும் கடைகளை அகற்ற மறுப்பு தெரிவித்து மீண்டும் வியாபாரத்தில் ஈடுபட்டனர். சாலையோரம் வியாபாரிகளின் சாலை மறியல் போராட்டத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. என் பேர் மல்லியாங்க. நான் 50 வருஷம் இங்கே வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வியாபாரம் தான் நான் வாழ்க்கையை தொடச்சு நான் இங்கே உட்காந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு வந்து ரோட்டில் போய் தள்ளி விழு தள்ளி விழுன்னு விற்க முடியாது. நான் தெரிஞ்சா ரோட்டில் வியாபாரம் பண்ண, அது இந்த சந்தை கடைக்கு முன்னாலும் வியாபாரம் பண்ணிக்கிறேன். வெளியே எங்கேயும் நம்ம போகல. இன்னைக்கு பில்டிங் இன்ஸ்பெக்டர் வந்து தள்ளி தள்ளி விடுறாரு. போன வாரம் தான் நான் சொன்னேன், நீ எடுத்து போமான்னு கட்டி வச்ச வண்டியை தள்ளி விடுறாரு. ரோட்டில் போய் தள்ளி விழுங்கம்மான்னு சொல்கிறாரு. 57 வயசுல எப்படிங்க சார் ரோட்டில் போய் தள்ளி வைக்க முடியும்? குழந்தை போட்டி பாருங்க, என் தம்பி சேர்த்து இன்னைக்கு 37 நாள் ஆச்சு. ரோட்டில் வந்து சோத்து கொஞ்சம் குழந்தைய வச்சு உட்காந்துருக்குறான். நாங்கள் எங்கே வரும் தள்ளி தள்ளி தானே நாங்கள் போனதில்ல. எங்கள் மாதிரி நாங்கள் என்ன பண்ண முடியும்? 50 ரூபா லோன் வாங்கி வச்சுக்கிறேன். இந்த லோனை நான் எப்படி கட்ட முடியும்? நாங்க அப்புறம் காடு காடாக போய் ஊர் ஊராக போய் கீரை பிடிங்கிட்டு வந்துங்கோ, காட்டு கீரை தான் விற்கணுங்க. காலையில் வந்து சித்த உட்காந்தாலும் குறவும் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வேணால் மத்தியானம் வரைக்கும் உட்காந்துருப்போங்க. சரி, அப்புறம் இடையில ஊரா மத்தியானத்துக்கு மேலே 3 மணிக்கு மேலே 4 மணிக்கு மேலே தான் வந்து காட்டு கீரை தான் கொண்டு விற்பணுங்க. அதுக்கு விற்கிற குடமாட்டேன்னு கீரை தூக்கி 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 போடுறாங்க. நானால எப்படி இங்கே போய் பாடுபடுங்க? நவராஜிக்காரர் தான் என்ன சொல்கிறாங்க, விற்கக்கூடாதுங்கிறாங்க. ஒருத்தரையும் கடை போடக்கூடாதுங்கிறாங்க, விற்கக்கூடாதுங்கிறாங்க. நானாலும் எங்கே போய் பாடுபட முடியுங்களா? வேலையும் மில்லை வெட்டியும் இல்லை, எங்கேயும் காட்டும் பட்டியும் செஞ்சேரி மேலே சாலை ஊர் எத்தனை ஊர் சுற்றிட்டு பாருங்களேன். 3 மணி வரைக்கும் இன்றைக்கி 4 மணிக்கு தான் வந்தனுங்க. 4 மணிக்கு வந்தும் அதுவும் விட மாட்டேங்கிறாங்க. அந்த கீரை வர எல்லாம் அப்படியே கிடக்குதுங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோக்கு விற்பாங்க கீரை? ஒரு நாளைக்கு 100-50 அதுக்கே விற்கிறது இல்லைங்க. கொண்டு வந்தீங்கனாக்கா பசுக்கு ரக்காசு கொடுக்கோங்க, மூட்டை கீ மூட்டை கொண்டு வந்தால் ஆள் கூலிங்க. அப்புறம் டீ கீ குடித்தா 10-20 போயிரு. அப்புறம் எத்தனை இங்கே ஆயிடுது. என்னென்ன கடை போடுறீங்க நீங்க? கீரையும் கீரை நல்ல விலைக்கு வாங்குவோம். கீரை காட்டுகள் போய் பிடிக்கிட்டு வந்து